ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரெஷியன் கேட்டோட ஃபுட்பால் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரெஷியன் கேட்டோட நேம் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மிர்ஜு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாய் கேட் அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு நான் வந்து வைக்கணும்னு நினச்ச பேர் தான் மிர்ஜு. ஸோ அந்த பேர் தான் வந்து நான் இந்த கேட்க்கு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஸோ மிர்ஜுன்னு வச்சுருந்தேன். ஸோ இதுக்கான ஃபுட்பால் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது ஃபுட்பால் வந்து மீசோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃபுட்பால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக், அந்த மாதிரி நிறையா குவாலிட்டியானதும் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதுமானதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எங்களோட மிர்ஜு வந்து பார்த்திங்கன்னா 45 days கேட் தான் இது. ஸோ அதனால் இதுவே வந்து ஓகேவாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 310 rupees நினைக்கிறேன். ஸோ டேஸ் ஆக ஆக இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 1 or 2 times பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், 290 அந்த மாதிரி 10 rupees 20 rupees தான் வந்து உங்களுக்கு அதிகமாகும் கம்மியாகும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் தவிர ரொம்ப அதிகமாகாது. இதுலேயே இன்னொரு பிராண்ட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 something வந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அதை வந்து அந்த பவுல்லையே வந்து அதை ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அடிக்கடி தண்ணி வந்து ஊற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாட்டில் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோன்னா அதை வந்து தண்ணி தீர்ற வரைக்கும் அது நல்லாவே வந்து குடிச்சுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி ஒரு திருகு திருகுனா அந்த இடத்துல அப்படியே போய் ஃபிட் ஆயிடுது, சூப்பராக இருக்குது. இதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம மிர்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ சிக்கன் வந்து நல்லா பாயில் பண்ணி அதை நல்லா வந்து உங்களுக்கு பிச்சு விட்டு நீங்கள் ஒரு தட்டில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கிறான். ஸோ ஃப்ளஷெல்லாம் வீட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ரெடிமேடாகவும் இதுக்கான ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டுருக்கேன், போய் பாருங்கள் மறக்காமல். ஸோ இதுக்கு பாத்திங் பண்ணுறது எப்படி, இதுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் மாதிரி 2 sides வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடணும். ஸோ ஒரு லாக் மாதிரி தான் இருக்குது, லாக் ஆயிடுது. அந்த இந்த சைடு வந்து கேப் இருக்கிற சைடில் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஆரோ பாட்டிலெலாம் வந்து இது பண்ணி வைப்போம் இல்லையா, ஒரு குடத்தில் மாற்றி வைப்போம் இல்லையா, அப்போது நம்ம குடிக்க குடிக்க அது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து தண்ணி கீழே இறங்கும்ல அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா மியோ பிராண்டோட ட்ரை ஃபுட்டு தான் போட்டிருக்கேன், அதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இது. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா இதில் லீக்கேஜ் ஆகி அந்த அந்த பவுலில் நிற்கிது. நம்மளோட மிர்ஜு குடிக்க குடிக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், அதாவது பார்த்திங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும், பாட்டிலில் தண்ணி வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும், அப்படியே உங்களுக்கு அதில் ஃபில் ஆகிக்கும். ஸோ 3 days பக்கமாக இது வருது, அப்படியே 3 days 4 days. இது குட்டி பூனை அப்படி, இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எங்காவது வெளியே போயிட்டால் கூட தண்ணி வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஃபுட் கூட போட்டு வச்சுட்டு நம்ம போயிடலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ஸ் வந்து வளர்த்துறவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.